சார் வணக்கம், ஊரப்பாக்கம் ராகவன் ரியல் எஸ்டேட்லேருந்து பேசுகிறேன். அதாவது முக்கியமாக இந்த வீடியோ அப்ராட்லேருந்து பார்க்குறவங்களுக்காக, இங்கே உள்ளவங்களும் பார்க்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அதாவது ஈசிஆர் கோவளம் பக்கத்தில் திருவிடந்தை நித்திய கல்யாண சீனிவாச பெருமாள் ஆலயம் இருக்குது. இது வந்து வீடும் கட்டலாம், ரெசார்ட் மாதிரியும் போடலாம். 17 கிரவுண்டு இருக்குது, 17 கிரவுண்டு அப்படியே 10 கோடி ரூபா சொல்கிறாங்க. இன்றைக்கி காலையில் தான் எனக்கு வந்தது, அது நீலாகலம் எனக்கு இன்னும் வரல. நான் கேட்டிருக்கேன், நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் எல்லா விவரமும் போடுறேன். நல்ல ப்ராப்பர்ட்டி, நீங்கள் வந்து அதாவது வெளிநாட்டில் உழைச்சி சம்பாதிச்சு நிறைய சேர்க்குற பணத்தை இந்த மாதிரி முதலீடு பண்ணிங்கன்னா, இந்த எம்ஜிஎம்மு விஜிபி கோல்டன் ரெசார்ட் இந்த மாதிரி ஒரு தினசரி வருமானத்துக்கு வழி தேடலாம். அதாவது லட்சக்கணக்கில் வர வருமானம் வரும். 17 கிரவுண்டு இருக்குது, 17 கிரவுண்டுனால் கிட்டத்தட்ட 1 ஏக்கருக்கு மேலே 10 கோடி ரூபா சொல்கிறாங்க. நான் இடத்தையும் போய் பார்க்கல, நல்ல இடம். இதெல்லாம் முதலீடு பண்ணி அதில் வந்து நீங்கள் முயற்சி பண்ணி, அதாவது அம்யூஸ்மெண்ட் பார்க் மாதிரி ஏதாவது ஒரு க்ரியேட் பண்ணிங்கன்னா, இல்லை போர்டிங் லாட்ஜிங் ஈசிஆரில் உங்களுக்கு அந்த பக்கம் பாண்டிச்சேரி போகிறவங்க, அதாவது சென்னையில் வந்து மேல்தட்டு மக்கள் சனி ஞாயிறு உல்லாசம் கழிக்கிறதுக்காக இந்த ஈசிஆரை தேடி நெருங்கி வராங்க. அதனால் வந்து இதில் வந்து நீங்கள் ஒரு போர்டிங் லாட்ஜிங் ஒரு பொழுதுபோக்குக்காக ஏதாவது பண்ணி வச்சிங்கன்னா ஒரு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். நான் உங்களுக்கு எனக்கு அதனுடைய டீட்டெயில் கிடைச்சவுடனே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் எல்லா விவரமும் போடுறேன். 17 கிரவுண்டு கிட்டத்தட்ட 1 ஏக்கர் வரும், 10 கோடி ரூபா சொல்கிறாங்க. நல்ல ப்ராப்பர்ட்டி, ஆன் ரோட்லேயே இருக்குது உங்களுக்கு. எம்ஜிஎம் விஜிபி அப்புறம் அந்த மாதிரி நிறைய அம்யூஸ்மெண்ட் பார்க்கு நிறையா இருக்குது, நிறைய ரெசார்ட்ஸும் இருக்குது. ரெசார்ட்ஸுனால் நல்ல தினசரி வருமானம் வரும். அதாவது வெளியூர்லேருந்து வந்து பெரிய பணக்காரங்க தங்குறவங்க இந்த ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி தங்குற மாதிரி இங்கேயும் தங்குறாங்க, நல்லா தினசரி வாடகை கிடைக்கும். அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி இது, ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. எனக்கு அதனுடைய டீட்டெயில் கிடைச்சோடனே எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நன்றி, வணக்கம்.